ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி எந்த ஸ்டாக்கு மேலே போகும் எந்த ஸ்டாக் வந்து வாங்கினா பின் காலத்தில் வந்து லாங் டேமுக்கு நல்லது அப்படின்னு யோசிச்சு பார்த்து நீங்கள் வாங்குறது நல்லது இந்த பங்குச்சதுன்னா ஒரு சூதாட்டமாக இல்லை விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு எந்த ஒரு வியாபாரத்தையும் நீங்கள் சூதாட்டமாகவும் பயன்படுத்தலாம் வியாபாரமாகவும் பயன்படுத்தலாம் உலகம் பூரா என் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லாமல் மக்கள்கிட்ட தான் நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆகணும் இப்படி ரைஸ் பண்ணுறது தான் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல் எந்த உலகமே இருந்ததே கிடையாது நீங்கள் மாருதியாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் டிசிஎஸ்சாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸ் உலகத்தில் நீங்கள் எங்கே போய் பெரிய பணக்காரங்க எடுத்தாலும் அவங்க பங்குச்சந்தையில் அதிகமான பணம் சம்பாதிச்சிருப்பாங்க பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கணும் ஒரு ஷேர் வந்து விலை வந்து குறவாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது எந்த கம்பெனி வந்து பின்காலத்தில் நல்லா போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் வாங்கணும் ரெண்டு விஷயங்கள் ஒன்று ரியல் எஸ்டேட் இருக்குது இன்னொன்று கோல்டு இருக்குது இந்த ரியல் எஸ்டேட்டையும் கோல்டையும் தவிர்த்துட்டு நான் எதுக்காக ஷேரில் வந்து முதலீடு பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க இன்றைக்கி ஒரு இடத்த வந்து டக்குனு உங்களால் விற்க முடியாது ஏன்னா நீங்கள் விற்கன்னு போனால் அதோட ரேட்டு வந்து ரொம்ப குறைவாக தான் கேட்பாங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது இன்றைக்கி நினச்சிங்கன்னா அடுத்த செகண்டே விற்றுடலாம் ரூபாய் ஷேராக வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது போட்டினா உடனே அது விற்றுரும் ஏன்னா மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லா விதமான பாதுகாப்பு இருக்குங்களும் உறுதியை தர முடியுமா கண்டிப்பாக இது தான் எல்லாமே முறைப்படி செய்யப்படுகிறது கவர்மெண்ட் எல்லாமே இதை முறையாக கவனிச்சிக்கிட்டு இருக்கு எல்லாமே டிஜிட்டல்னால யாருமே ஏமாற்ற முடியாது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுங்கிறது தான் என்னுடைய கருத்து தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்குகள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் மணி மேட்டர்ஸ் நிகழ்வு எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பங்குச்சந்தை நிபுணர் மரியாதைக்குரிய திரு ஜெகதீசன் நடந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேராக சார் வணக்கம் சார் வணக்கம் நமக்குங்களா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி முதல்ல உங்களை பற்றிய ஒரு தொடக்கம் எங்களுக்கு தேவைப்படுகிறது திரு ஜெகதீசன் அவர்கள் பங்குச்சந்தைக்குள்ளே எப்போ வந்தார் ஸோ பை ப்ரொஃபெஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரில் ஒர்க் பண்ணேன் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்படிங்கிற சமயத்தில் நான் ஒரு புக்கில் இன்ஸ்பயர் ஆகி அந்த புக் நேம் பார்த்தீங்கன்னா ரிச் ஸ்டார்ட் போண்டாட் அதில் புக்கில் இன்ஸ்பயர் ஆகி பணக்காரங்க எங்கே இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் என்னோடய என்ட்ரி ஃபோர் இயர்ஸ் ஜாப் கூடயே இந்த பிஸ்னஸ் பண்ணேன் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்த பிஸ்னஸில் நல்லா போய் நல்லா நம்பிக்கை வந்த உடனே ஃபுல் டைமாக இது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியே வந்த உடனே என்னோடய வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லை நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா முதல்ல நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கிறீங்க ஆமாம் சாஃப்ட்வேர் லைன் குள்ளேயே இருந்திருக்கீங்க ஆமாம் எப்படி உங்களுக்கு பங்குச்சந்த மேலே முதல்ல ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு அதான் சொன்னாங்க அந்த ரீஷ்டாட் போர்டானு ஒரு புக்கு அதாவது தமிழில் சொல்லுவாங்க பணம் புரிந்த வண்ணம் அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அதான் நீங்கள் பண்ணணும் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது அந்த பணம் வந்து பேசிவாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பேசிவாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யோசித்து அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட் வரணும் சரி சார் அப்போ நீங்கள் இது உள்ளே வந்த உடனே ஒரு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் எப்படி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் எப்படி இதை செய்யணும் அப்படின்னு முதல்ல ஒரு எதுவுமே தெரியாத ஒரு ஒரு நபர் இருக்கார் ஒரு மூன்றாம் நபர் இருக்கார் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை தொடங்கி இரண்டமான ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கான ப்ராசஸ் சொல்ல முடியுமா கண்டிப்பாக இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போது நீங்கள் ப்ராப்பரான நாலேஜ் எடுத்துக்கணும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரெண்டு டொமைண்ட் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு டொமைண்ட் இருக்குது ட்ரேடிங்னு ஒரு டொமைண்ட் இருக்குது ஸோ பெரும்பாலான மக்கள் முதல்ல வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி தான் வருவாங்க போது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி எந்த ஸ்டாக்கு மேலே போகும் எந்த ஸ்டாக் வந்து வாங்கினா பின் காலத்தில் வந்து லாங் டேமுக்கு நல்லது அப்படின்னு யோசிச்சு பார்த்து நீங்கள் வாங்குறது நல்லது ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நிறைய அனாலிசிஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே அவங்க அவுட் பண்ண முடியாது டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது எஃபண்டோ அனாலிசிஸ் இருக்குது இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் பொதுவாக ஒரு கேள்வி இருக்கும் சார் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பங்குச்சந்தைனா ஒரு சூதாட்டமா இல்லை அது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க பங்கு சந்தையை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அதாவது எந்த ஒரு வியாபாரத்தையுமே நீங்கள் சூதாட்டமாகவும் பயன்படுத்தலாம் வியாபாரமாகவும் பயன்படுத்தலாம் அது உங்களோட கையில் தான் இருக்குது பங்கு சந்தைங்கிறது நிச்சயமாக சூதாட்டம் கிடையாது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க உங்கள் அம்மா அப்பாட்ட கொஞ்சம் பணம் வாங்கி அது மூலமாக ரெஸ்டாரண்ட்டை விரிவுபடுத்த நினைக்கிறீங்க அதுக்கு மேலே விரிவுபடுத்த நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு மேலே விரிவுபடுத்தும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேங்கில் லோன் கேட்குறீங்க அதுக்கு மேலே நான் வந்து உலகம் பூரா என் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லாமல் மக்கள்கிட்ட தான் நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆகணும் இப்படி ரைஸ் பண்ணுறது தான் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல் எந்த உலகமே இருந்ததே கிடையாது நீங்கள் மாருதியாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் டிசிஎஸ்சாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் இருக்கிற கம்பெனிஸ் தான் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இல்லாம எதுவுமே இல்லை இது இது நிச்சயமாக வந்து சூதாட்டமே கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படி தான் அதை பார்க்கணும் நீங்கள் இதோட ப்ரைஸ் ஏறுது இறங்குதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த பங்குச்சந்தையில் முதல்ல நிறைய பணம் பண்ணலாமா அப்படி பணம் பண்ணணும்னா எந்த என்ன அடிப்பில் நம்ம போனோம் நம்மளால் வருமானத்தை ஈட்ட முடியும் நீங்கள் சொல்ல வரீங்க ஒரு காமன் மணிக்கு எப்படி நீங்கள் எக்ஸ்பெயின் பண்ணுவீங்க அதாவது வந்து பங்குச்சந்தையில் பணம் பண்ணுற மாதிரி எதுலேயுமே பணம் பண்ண முடியாது இன்றைக்கி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரர் யார் பில் கேட்ஸ் அவரும் சந்தையில் தான் நிறையா பணம் பண்ணிக்கிறார் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி அவர் நிறுவனம் பண்ணால் கூட அந்த நிறுவனத்தோட ஷேர் ப்ரைஸ் அதிகமானதுனால தான் அவர் வந்து இன்றைக்கி நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கார் இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்காரர் எடுத்துக்கங்க முகேஷ் அம்பானி அவர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஷேர் இவ்வளோ தூரம் மேலே போனதுனால தான் அவரும் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கார் உலகத்தில் நீங்கள் எங்கே போய் பெரிய பணக்காரங்க எடுத்தாலும் அவங்க பங்குச்சந்தையில் இருந்து அதிகமான பணம் சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ பங்குச்சேந்தில் பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் பெரும்பாலான மக்கள் எப்படி சம்பாதிச்சிருக்காங்கன்னா நீண்ட கால முதலீடுல வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கில் முதலீடு பண்ணி தான் சம்பாரிச்சுக்கிறாங்க அதை நீங்கள் சரியாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது செய்ய முடியும் இப் சப்போஸ் எனக்கு அந்த நாலேஜ் இல்லை எனக்கு அந்த எக்ஸ்போசர் இல்லை நான் புதுசு நான் ஒரு காமன் மேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்குன்னே ஒரு நிறுவனம் இருக்குது அது பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க அவங்களே என்ன குவாலிட்டியான ஸ்டாக் இது உங்களுடைய ரிஸ்க்குக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து உங்களுக்காக ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதில் முதலீடு பண்ணி உங்களுக்கு லாபம் பார்த்து தருவாங்க இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு சின்ன ஃபீஸ் வாங்கிப்பாங்க ஸோ அது கவர்மெண்ட் ரெகுலேட்டட் ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் என்ன பண்ணலன்னா முதலீடு பண்ணலாம் சார் இப்போது நீங்கள் நிறைய இந்த பிஸ்னஸான வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்துனீங்க அதாவது ஷேரை வாங்குறது ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு நபருக்கு ஒரு ஷேர் எப்படிங்க வாங்குறது ஒரு ஷேர்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு ஷேர் எப்படி நான் வாங்குறது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேரை வாங்குறது ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகும்போது நீங்கள் எப்படி வந்து ஒரு ஒரு பத்திரம் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதோட அக்கௌண்ட் பேர் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமெண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க நீங்கள் இது நிறையா ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் பேங்க்லேயே இது ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேர் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்கலாம் இது கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி இடம் வாங்குறீங்களோ சைக்கிள் வாங்குறீங்களோ ஒரு டூ வீலர் வாங்குறீங்களோ அதை எப்படி முறையாக பதிவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணப்பட்டு பதிவு பண்ணப்பட்டு உங்களுடைய லாக்கரில் இல்லாமல் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் ஸோ அதனுடைய தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேரை வாங்குறது அப்படிங்கிற ஷேர் ஷேரை வாங்கிக்கலாம் அது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து முறை ஒரு தனிப்பட்ட நபருக்கு இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்கலாம் நீங்கள் அதை அதன் சார்ந்து இயங்கலாம் ஒரு தனி நபர் அப்படிங்கிறவர் எப்படி இதெல்லாம் செய்கிறது அவருக்கு என்ன மாதிரி நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் முன்கூட்டியே அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டாலே நபருக்கு என்ன நாலேஜ் வேணும்னு சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு கம்பெனி எப்படி நல்லா பண்ணும் அதாவது வந்து கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது கன்சிஸ்டண்டாக எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதோடய எக்ஸ்போசர் எவ்வளோ இருக்குது பின் காலத்தில் எப்படியெல்லாம் வளரும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க ஓகே இதை ரீட் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோம்னா வந்து நீண்டகால அடிப்படையில் வந்து இந்த ஸ்டாக் நல்லா வருமா அப்படின்னு நீங்கள் யோசித்து நீங்கள் அதில் முதலீடு பண்ணலாம் முதலீடு பண்ணும்போது வந்து லாப நோக்கத்தோடு முதலீடு பண்ணக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யார் கூட நீங்கள் பிஸ்னஸ் அதிகமாக பண்ணுவீங்க யார் இப்போ அதிகமாக காசு வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் அதிகமாக பண்ணுங்களா இல்லை யார் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்களா ஆக நீங்கள் ஒரு ஷேர் வந்து விலை வந்து இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது எந்த கம்பெனி வந்து பின் நல்லா போகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் வாங்கணும் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு ஷேர் வாங்குறதை வந்து ஏறுவதற்காக வாங்குறது கிடையாது நீங்கள் எதுக்காக வாங்குறீங்கன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க இந்த பிஸ்னஸ் குரவானால் கண்டிப்பாக உங்களுக்கும் அங்கே உங்கள் ஷேர்லேயே நல்ல குரோத் இருக்கும் அந்த பிஸ்னஸ் சரியாக போகலைன்னா உங்களுடைய ஷேரோட விலையும் இறங்கும் இதுதான் எதார்த்தம் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களில் ஒன்று ரியல் எஸ்டேட் இருக்குது இன்னொன்று கோல்டு இருக்குது இந்த ரியல் எஸ்டேட்டையும் கோல்டையும் தவிர்த்துட்டு நான் எதுக்காக ஷேரில் வந்து முதலீடு பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பாலான மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வராதுக்கு காரணம் என்னென்னா கோல்டும் ரியல் எஸ்டேட்டும் ரொம்ப ஃப்ளெக்ஷுவேட் ஆகாது ஆனால் ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபிளெக்ஷுவேட் ஆகுது ஏற்ற இறக்கம் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு இருக்கிறதுனால தான் மக்கள் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட் பக்கம் வர்றதில்ல ஆனால் லாங் டேர்மில் எந்த கண்ட்ரிலையும் எந்த நாட்டிலையும் எடுத்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பண்ண பணத்தை வந்து ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை கோல்டுலேயோ பண்ணது தான் உண்மை நீங்கள் ஒரு நைன்டீன் எயிட்டிலேயோ இல்லை நைன்டீன் ஃபிஃப்டிலேயோ எந்த நாட்டில் போய் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி வந்து அதோடய ரிட்டன் வந்து கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் கோல்டை விட அதிகமாக தான் இருக்கும் இது நம்பர் ஒன் ரிட்டன் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கிற தான் அதிகம் நம்பர் ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க திடீர்னு உங்களுக்கு தேவைப்படுது இன்றைக்கி ஒரு இடத்த வந்து டக்குன்னு உங்களால் விற்க முடியாது விரைவாக போய் நீங்கள் விற்க முடியாது ஏன்னா நீங்கள் விற்கன்னு போனால் அதோடய ரேட்டு வந்து ரொம்ப குறைவாக தான் கேட்பாங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது இன்றைக்கி நினச்சிங்கன்னா அடுத்த செகண்டே வித்துடலாம் ஸோ இந்த லிக்யூரிட்டி அதில் இந்த விலை ஏற்றம் இறக்கம் அதெல்லாம் வந்து அதில் கிடையாது விலை ஏற்றம் இறக்கம் இருக்குது ஆனால் உடனே விற்றுடலாம் இப்போ ஆயிரரூவா ஷேர் நீங்கள் தொண்ணூற்றா ஆயிரரூவா ஷேரை வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது போட்டிங்கன்னா உடனே அது விற்றுவோம் ஏன்னா மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் ஒரு ரியல் எஸ்டேட்டை வந்து நீங்கள் போய் விற்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதை நீங்கள் விற்கிறது குறைஞ்சது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆனால் தங்கத்தின் தங்கத்தின் முதலீடும் இதுவும் எப்படி தங்கத்தோட முதலீடு பண்ணலாம் நிச்சயமாக பண்ணலாம் தங்கமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஷா ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் தங்கம் அப்படியே நீங்கள் போய் கடையில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஷேர் மார்க்கெட்லேயே நீங்கள் தங்கம் வாங்கலாம் அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இப்போ நீங்கள் போய் நேரடியாக கடையில் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் அதுக்கு செய்கொழி பே பண்ணணும் சேதாரம் பே பண்ணணும் அதை பாதுகாப்பாக லாக்கரில் வைக்கணும் கரெக்ட்டுங்களா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வேறு மாடல் மாற்றுவீங்க இது எல்லாமே இல்லாமல் தங்கத்தின் பேரில் பாண்ட் இருக்குது தங்கத்தின் பேரில் வந்து ட்ரேடு இருக்குது அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து தங்கம் வாங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு பத்து வயசு தான் ஆகுது ஒரு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணனு நினைக்கிறீங்க அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி உங்கள் லாக்கரில் வச்சுருந்து பயப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்கி வச்சுக்கலாமே இதில் எதுவும் முறைகேடுகளுக்கு எதுவும் வாய்ப்பே கிடையாது சார் எந்த விதமான ஒரு எல்லா விதமான பாதுகாப்பு இருக்குங்களும் உறுதி த தர முடியுமா கண்டிப்பாக இது பாதுகாப்பானது தான் எல்லாமே முறைப்படி செய்யப்படுகிறது கவர்மெண்ட் எல்லாமே இதை முறையாக கவனிச்சிக்கிட்டு இருக்குது எல்லாமே டிஜிட்டல்னால் யாருமே ஏமாற்ற முடியாது ரியல் எஸ்டேட்டில் ஏமாற்ற முடியும் ஏன்னா பாதி போனால் பிளாக்கில் போகுது கரெக்டுங்களா தங்கத்தில் கூட நிறையா பேர் பிளாக்கில் பண்ணுறாங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்னு வந்துட்டிங்கன்னா பிளாக்கே கிடையாது எல்லாமே போயிட்டு தான் ஸோ ரொம்ப குறிப்பாக நீங்கள் இவ்வளோ விவரமாக சொல்லலாம் நான் உங்கள்கிட்ட கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இந்தியா அளவு பார்த்துக்கோச்சுக்கோங்களேன் தமிழகத்தில் வந்து இந்த பங்குச்சந்தை மீதான ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் அதன் மேலான ஆர்வம் அதிகமாக தமிழகத்தில் இல்லைன்னு நினைக்கிறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் வேலைக்கு போய் அது மூலமாக சம்பாரிச்சு சவுந்த் வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக நடத்தணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்பாங்களே தவிர ஒரு ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறத வந்து பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க பிஸ்னஸ்ன்னு சொன்னாலே ரிஸ்க் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இயற்கையாகவே வந்து தமிழகத்தில் இருக்குது இது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை நீங்கள் தமிழகத்தில் யாரை கேளுங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்க தான் செய்வாங்க இதே இது நீங்கள் நார்த் இந்தியா போயிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஓகேம்மாங்க வேலைக்கு போகணுன்னா யோசிப்பாங்க இது ஒரு மைண்ட் செட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கத்தில் வரும்போது உங்கள் பிரைஸ் வந்து பயங்கரமாக ஃபிளக்சுவேட் ஆகிறதுனால அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால மக்களுக்கு இயற்கையாகவே ஒரு பயம் இருக்குது நம்ம போட்ட உடனே ஷேர் இறங்கிருமோ நாளைக்கு லாஸ் ஆகிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது இந்த பயத்தினால தான் அவங்க வரமாட்டேங்கிறாங்க ஆனால் ஒருவேளை லாஸ் ஆகிட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் தானே சார் இருக்கும் ஒருவேளை அந்த அச்சம் இருக்கா தமிழர்களுக்கு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தென்னிந்திய மக்களுக்கும் இல்லை நிச்சயமே கிடையாது பெரும்பாலான மக்கள் எப்படி முதலீடு பண்ணுறாங்கன்னா குறஞ்ச ரேட்டுக்கு உள்ள ஷேரை வாங்கினா நால பின்ன பெருசாக வளர்ந்துட்டால் நம்ம பெரிய பணம் பண்ணிடலாம்னு தான் வாங்குறாங்க பெரும்பாலும் ரொம்ப குறவாக உள்ள ஷேர் கீழே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இயற்கையாகவே கம்மி குவாலிட்டியான ஷேர்ஸ் யாருமே வாங்குறதில்ல வாங்கி லாங் டேர்மில் வச்சுருந்தா நிச்சயம் ப்ராஃபிட் தான் வரும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் பற்றி நீங்கள் சொன்னீங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங் என்ன வித்தியாசம்னு சொல்ல முடியுமே எலாபரேட் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லேண்டு வாங்குறீங்க ஒரு லேண்டு வாங்கி அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து அதை அப்ரிஷியேட் ஆன மட்டும் விற்கிறீங்க இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மில் வச்சுருந்திங்கன்னா இதே ஷார்ட் டம் ஒன் ஆர் டூ டேஸில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அது ட்ரேடிங் சொல்லுவாங்க ஸோ அதுதான் சிம்பிளானது நீங்கள் வந்து எப்படி இதில் பணம் சம்பாதிக்கணுங்கிறத சொன்னீங்க ஆனால் ஒரு பார்வையாளருக்கு ஒரு விருப்பம் இருக்கும் எப்பவுமே ஒரு வெற்றியாளரை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமே பிறக்கும் அப்படின்னும் போது திரு ஜெகதீசன் சார் வந்து எப்படி இதில் பணம் சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க முடியுமா நான் முழுக்க 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 பார்த்திங்கன்னா வந்து ட்ரேடிங்கில் தான் பணம் சம்பாதிச்சிருக்கிறேன் இப்போது ஒரு ஒன் இயருக்கு முன்னால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பணம் சம்பாதிக்கிற எல்லா டெக்னிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் இந்த ட்ரேடிங்கில் டெரிவேட்டிஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது அந்த டெரிவேட்டிஸில் தான் நான் அதிகமாக பணம் பண்ணியிருக்கிறேன் பட் புதுசாக வர்றவங்களுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னாலே வந்து இது மொத்த வியாபாரம் அதாவது உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண போறீங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் வியாபாரம் பண்ணிக்கலாம் இதுக்கு பேர் என்னென்னா மார்ஜினில் வியாபாரம் பண்ணுறது பத்தாயிரம் கொடுத்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம் லாபம் வந்தாலும் அதிகமாக வரும் நஷ்டம் வந்தாலும் அதிகமாக வரும் ஸோ பெரும்பாலும் புதுசாக வர்றவங்க இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது நல்லது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டேர்மில் வாங்குறது ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ஒரு விஷயம் எனக்கு புலப்படுது அதாவது எனக்கு அதை பற்றிய அதிகமான புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க என்னை போல பல பேர் இருப்பாங்க ஒரு வேலை ஒரு நல்ல ஒரு பணத்தை பின்புலமாக கொண்டவர்கள் கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து புழங்க முடியுமா அல்லது நடுத்தர மக்களும் வந்து இதில் புழங்க முடியுமா நிச்சயமாக இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ஏழைகள் தான் அதிகமாக வந்து முதலீடு பண்ணணும் ஏன்னா லாங் டேர்மில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இடம் வாங்குறீங்க நகை வாங்குறீங்க ஆனால் பங்குச்சந்தையில் மட்டும் போட கேட்குறீங்க என்னென்னா இன்றைக்கி ஒரு இடம் வாங்கிட்டு நாளைக்கு அந்த ரேட்டு என்னென்னு நீங்கள் கேட்க மாட்டிங்க ஆனால் பங்குச்சந்தைன்னா இன்றைக்கி ஒரு ஷேர் வாங்கிட்டு நாளைக்கு அதோடய ரேட் என்னென்னு கேட்குறீங்க ஒரு குவாலிட்டியான ஷேர் வாங்கிட்டீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அது நீங்கள் விட்டுறோம் நீங்கள் குவாலிட்டியான ஒரு இடம் வாங்கிட்டிங்கன்னா அது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு எப்படி விடுறீங்களோ அதே மாதிரி ஷேர் வாங்கிட்டு அந்த ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி தொடர்ந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை விட்டுறணும் லாங் டேமுக்கு ஸோ அது பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால தான் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ரீட்டெயில் பீப்புள் வர்றதில்ல பெரும்பாலான பணம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் இருக்குது எப்படி பணம் பண்ணணும் நல்ல ப்ராப்பர் நாலேஜ் இருக்குது ப்ராப்பர் அனாலிசிஸ் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ ரொம்ப பொதுவாக நீங்கள் பல விஷயமா விஷயங்கள் ஷேர் பண்ண இருக்கிறீங்க ஆனால் இது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ பணம் சார் பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ பணம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற மிஷின் கிடையாது இது ஒரு தொழில் இந்த தொழிலில் வந்து எவ்வளோ ரிட்டன் வருதுன்னு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்கி போடுறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இடம் எவ்வளோ வருன்னு உங்களால் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸ் ஷேர் வாங்குறீங்க ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறீங்க பின்னாடி எவ்வளோ இயர்னு நம்மளால் சொல்ல முடியாது இது ஒரு முதலீடு இது ஒரு அசட் இது ஒரு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அசட் அப்ரிஷியேட் ஆகும்போது எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணவும் ஆகும் அப்படின்னு நம்மளால் உறுதிட்டு சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு எஃப்டியில் என்ன ரிட்டன் கிடைக்கோ அதை விட அதிகமான ரிட்டன் தான் இதில் கிடைக்கும் இல்லை ஆனால் குறைந்தபட்சம் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு தனிநபர்கிட்ட எவ்வளோ தொகை இருந்தால் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க மினிமம் ஐநூறுலேருந்து ஆயிரம் இருந்தாலே போதும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவே நீங்கள் முதலீடு பண்ணலாம் இல்லை நேரடியாக முதலீடு பண்ணனாலும் முதலீடு பண்ணலாம் நல்ல குவாலிட்டியான ஷேரை நீங்கள் முதலீடு பண்ணலாம் உங்களுக்கு சரியாக தெரியல என்னால் மொத்தமாக பணம் போட முடியலன்னா எஸ்ஐபின்னு ஒரு மெத்தட் இருக்குது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு நீங்கள் மாதம் மாதம் போடலாம் இல்லை வார வாரம் போடலாம் இல்லை வருஷ வருஷம் கூட போடலாம் நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரி நல்ல ரிட்டன் இருக்கும் நான் நிறையா பார்த்துருக்கேன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்போஸ் ஆகப்பட்ட நடுத்தர வர்க்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மந்த் ஆன் மந்த் வந்து எஸ்ஐபி மெத்தடில் தொடர்ந்து போட்டே வராங்க ஒரு இருபது வருஷம் கழித்து அவங்களோட பொண்ணோட கல்யாணம் அவங்களோட அவங்களோட பையனோட படிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு துறை தான் ஸ்டாக் மார்க்கெட் ஆனால் இதே பணத்தை நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போட்டாலோ இதே பணத்தை வந்து நீங்கள் கோல்டில் போட்டாலோ அவளை ரிட்டன் வருமானு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டோட குறைவான ரிட்டன் தான் வரும் சார் ஒரு சில நடுத்தர மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோன் எல்லாமே வருது வெளிப்படையாக வருது நாங்கள் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சென்டெலாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கெல்லாம் பேசுறாங்க இது போன்ற அழைப்புகளை ஒரு சாதாரண தரப்பில் நபர் எப்படி அணுகிறது கண்டிப்பாக அதெல்லாம் நம்பக்கூடாது ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க எதிர்பார்க்குற ரிட்டனே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இருபது பர்சன்ட் தான் நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய கம்பெனி அப்படி இருக்கிற போது வந்து பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து மந்த் அண்ட் மந்த் கொடுக்கறது எல்லாமே பாசிபிளே கிடையாது இவங்க பெரும்பாலும் டார்கெட்டட் ஆடியன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ஒரு லட்சத்துக்கு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஆசையை தூண்டி அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் நிறையா கமிட்மெண்ட் இருக்கும் வேலையில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர்னால் வந்து நம்ம வேற இல்லையாது பணம் சம்பாதிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை இவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க கரெக்டுங்களா இந்த பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களே பண்ணிக்கலாமே எதுக்கு வந்து என்கிட்ட வந்து நம்ம கொடுத்து வந்து நம்ம பத்து பர்சன்ட் பண்ணி ஏன் அவங்க ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கணும் மந்த் அண்ட் மந்த் பத்து பர்சன்ட் இருந்தால் எவ்வளவோ கோடிக்கணக்கான ஃபண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க ஃபண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லிகளாக நடக்கிறது ஒரு ஏமாற்று விலை தான் அதெல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் தான் ஏமாற்று விலை தான் அது எப்படி சார் மக்கள் எப்படி கண்டு கண்டுபிடிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க அவங்கள்ட்ட தன்மை எப்படி அவங்க பார்க்கறது உண்மைத்தனை பார்க்கணும்னு அவசியமே இல்லை பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா பேங்க்லலாம் என்ன பண்ணுவாங்க பேங்க்ல உள்ள ஃபண்டெல்லாம் தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துடலாமே அப்படி சொல்கிறத வந்து நம்பணும் அவசியமே கிடையாது பேங்க்கில் வந்து இப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு தான் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஃபோர் பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க போது வந்து ஒருத்தன் டென் பர்சன்ட் கொடுக்குறோம் வந்து எல்லா பேங்க் அவன்ட்டே பணத்தை கொடுத்துருமே இதுக்கு அவங்க பேங்க்கில் வந்து வச்சுருந்து ஃபோர் பர்சன்ட் ரிட்டன் கொடுக்கணும் ஸோ டென் பர்சன்ட் அப்படி கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக ஏமாற்று வேலை தான் அதை நம்புறது வந்து நல்லதில்லை ஓகே ஒரு தனிநபர் எப்படிலாம் வந்து ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வாங்கலான்னா சொல்லியிருக்கீங்க சார் ஆனால் ஒரு நிறுவனமாக அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க ஏன்னால் நீங்களே ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கீங்க அப்படின் போது உங்கள் நிறுவனத்தின் செயல்பாடுகள் என்னென்ன அதாவது ஒரு தனிநபர் வந்து பங்குச்சந்தையில் பணம் பண்ணுறதுக்கு நிறுவனம் தேவை கிடையாது அவங்க தனிப்பட்ட முறையில் முதலீடு பண்ணிக்கலாம் பட் முதலீடு பண்ணுறதை தவிர்த்து சில விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம் அதனால தான் நிறுவனமாக இருக்கும் முதல்ல நிறுவனம் மூலமாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு டேக்ஸ் கம்மி அதனால் வந்து ஒரு நிறுவனமாக நான் வந்து எங்கேயிருக்கேன் இயங்கி கேட்கலாம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ புதுசாக வர்ற மக்களுக்கு வந்து இது நாலேஜ் இல்லாத மக்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் கொடுத்து அவங்கள எப்படி ப்ராஃபிட் பண்ண வைக்கணுங்கிறத நாங்கள் பண்ணுறோம் நம்பர் மூணு கன்சல்டேஷன் எங்களை தேடி கிளைண்ட்ஸ் வர்றாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ என்ன மாதிரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து களத்தில் இயங்கிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து உங்களுடைய இந்த பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக தொடரணும் அப்படிங்கிற ஆதந்தம் சபா வாழ்த்துக்கிறோம் எங்களுடைய இந்த கிடல் நேரத்தில் கூட உங்களுடைய வருகையும் கருத்தையும் எங்கள் ஆதந்தமிழுக்காக பதிவு சந்திக்கும் மிக நன்றி சார் நன்றி நினைவர்களே மீண்டும் ஒரு மணி மணிமேட்டஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்